நம்ம ஊரில் உள்ள அரசியல்வாதிகளும் சரி, செலிப்ரிட்டிஸும் சரி, இப்போ சுற்றுப்புற சூழல் ஆர்வலராக மாறியிருக்காங்க. அவங்க எல்லாருமே பட்டாசெல்லாம் வெடிக்காதுங்கப்பா, இனிப்புகள் மட்டும் கொடுத்தா போதும், பட்டாசெல்லாம் எதுக்கு வெடிச்சுக்கிட்டு, தீபாவளிக்கும் பட்டாசுக்கும் என்ன சம்பந்தம், நம்மளோட அட்மாஸ்பியர் ரொம்ப கேடாகுதா இல்லையா, ஆக்சிஜன் லெவல் கம்மியாகுதா இல்லையா அப்படின்னு பயங்கரமான பில்டப்லாம் கொடுத்துக்கிட்டு நம்ம ஊரில் சமூக ஆர்வலர்கள் பலர் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. இந்த நிலையில தான் இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுத்தாரு அண்ணாமலை. பிரஸ் மீட்ல வளகொள குளகொலன்னு பேசுகிற பழக்கமெல்லாம் நம்ம அண்ணாமலைக்கு கிடையாது. நேராக நெத்தியடியாவே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டே இருந்தார். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பட்டாசு வெடிங்க, ஒரு நாளில் மாசெல்லாம் ஒன்றும் கெட்டு போயிடாது. மாசு கெட்டு போயிடும் அப்படின்னு யோசிக்கிறவங்க எல்லாரும் காரில் பைக்கில் இனி எவ்வளோ தூரத்துக்கு சுற்றிட்டு இருக்காங்கன்னு தெரியும். அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணாலே மாசெல்லாம் கட்டுப்பாடாயிரும். வருஷத்தில் ஒரே ஒரு நாள் பட்டாசு வெடிக்கிறதுல எதுவும் பெருசாக எல்லாம் கெடுதல் வந்துடாது. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு பட்டாசை வெடித்து தீபாவளியை முடிஞ்ச வரைக்கும் கொண்டாடுங்க அப்படின்னு தீபாவளி கொண்டாட தயாராக இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு உற்சாகத்தையே கொடுத்தாரு. பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் வந்திருக்கீங்க, மறுபடியும் அடுத்த 2 நாட்களுக்கு சந்திப்போமான்னு தெரியாது. உங்கள் அனைவருக்குமே தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் மூலமாக தமிழக மக்கள் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு இன்பம் பெருகும் ஒரு தீபாவளி, மன அமைதி இருக்கக்கூடிய தீபாவளி, உங்களுக்கு அற்புதமான தீபாவளியாக இருக்கட்டும். நிறைய பட்டாசு வெடிங்க, சிவகாசி நண்பர்கள் கஷ்டப்படுறாங்க, நிறைய வாங்கி வெடிங்க. 800,000 பேர் அங்கே இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் இந்த முறை நிறைய பட்டாசு வெடிப்போம். நம்முடைய கலாச்சாரம், பட்டாசு வெடிப்பது என்பது கலாச்சாரம். நிறைய குழந்தைங்களுக்கு வெடிங்க, இந்த கிரீன் கிராக்கர் அதெல்லாம் ஒரு நாள் வெடிங்க நல்லா. இந்த பொல்யூஷன்லாம் பெருசாலாம் ஒரு நாள் பார்க்காதீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இத்தனை பேர் வண்டியில் போகிறாங்க, எல்லாம் நிறைய பேர் வீட்டில் இப்போ என்னென்னா படித்தவங்கெல்லாம் குழந்தைங்களுக்கு பட்டாசு வாங்கி கொடுக்க மாட்டேன், பொல்யூஷன் வந்துருச்சுக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஒரு நாள் பொல்யூஷன்லாம் ஒன்றும் ஆகாது, பட்டாசு வெடிங்க. சிவகாசி வாழ வேண்டும், தமிழகம் வாழ வேண்டும். இந்தியாவுடைய 95% பட்டாசு நம்ம ஊர்லேருந்து தான் வருது, அதனால் நிறைய வெடிங்க, நல்லது நடக்கட்டும், வாழ்க வளம். அவர் இந்த உற்சாகத்தை வெறுமனை ஒரு ஒரு தீபாவளி ஒரு மதம் சார்ந்த பண்டிகை அப்படிங்கிற ஒரு கோணத்தில் மட்டுமே கொடுக்கல, இதுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு வர்த்தகமாக இருக்குது. சிவகாசி அப்படிங்கிற ஒட்டுமொத்த ஊரே இந்த ஒரு நாளில் செலவாக போகிற பட்டாசை நம்பி தான் அவங்க தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை கொடுக்க போகிற தினம் தான் இந்த தீபாவளி தினம். இந்தியாவில் விற்க போகிற பட்டாசுகளில் 90% மேலாக சிவகாசியில் இருந்தால் வருது. ஸோ நீங்கள் செலவு பண்ணுற காசு எதுவுமே வெளிநாட்டுக்கெல்லாம் போல நம்ம ஊருக்குள்ளே தான் சுத்த போகுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் தீபாவளியை ரொம்பவே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்ல நம்ம அண்ணாமலை. நீங்க எந்த மாதிரி தீபாவளி கொண்டாட தயாராயிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசியல்வாதிகளும் வேற மாதிரி பேச அண்ணாமலை மட்டும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு பட்டாசு வெடிங்கடா அப்படின்னு ஆரவாரத்தோடி சொல்லியிருக்காரு. இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தா அதையும் மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.